புல்லை வெட்டிட்டு போச்சுன்னா புல்லு காஞ்சிரும். இது வந்து ஸ்டீல் பிளேடு, கல்லில் பட்டாலும் மண்ணில் பட்டாலும் ஒன்றாகாது, மேற்கொண்டு மெருகேறுமே தவிர முக்கியாகாது. இந்த காட்டுக்கு சாணப்படுத்திக்கிற காட்டுக்கு இது வந்து முக்கியம் ஆகாது, மேற்கொண்டு பாயிண்ட் தான் ஆகுமே தவிர ஒன்றடி அகலம் இருக்குது. இது இப்போ இதை உழுதுருக்க இடம் வந்து இதை பாருங்கள், புழுதியாக இருக்குது பாருங்கள், கீழே பாருங்கள் புல்லு காஞ்சிடும் அப்படியே. அதாவது கடையை வெட்டி முடிஞ்ச காட்டுக்குப்பா, கையை காட்டுக்குப்பா, கடையை வெட்டி முடிச்சிடுச்சு அப்படியே களை வெட்டுற பக்கம் வந்தால் ஈரம் காஞ்சிடும், களை வெட்டுற பக்கம் இல்லாமல் அதிகமான ஈரம் வந்தால் புல் அப்படியே உட்காந்துடும். அதனால் களை வெட்டுற பக்கத்தில் வெட்டினீங்கன்னா வெயிட் வச்சு வெட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100% புல் காஞ்சிடும், 100% புல்லை வந்து வேரோட வெட்டிடும். இது இந்த அட்டாச்மெண்ட்டோட சேர்ந்து வரும்போது தனிப்பட்ட கருவி இல்லாமல், தனிப்பட்ட கருவி வந்தால் இதுவும் 7000 வரும், இந்த அட்டாச்மெண்ட்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால இது மட்டும் தான் வரும். இது வந்து 3000 ரூபாய் இது இந்த அட்டாச்மெண்ட் மட்டும், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி செஞ்சிட்டோம், அதனால் அது 3000 ரூபா அந்த இதே காசு அப்படியே காட்டுங்க. இந்த கலப்பையும் அதுவும் சேர்ந்து 10000 ரூபா. இதில் இருக்கிறது வந்து ஸ்டீல் பிளேடு, மரம் இருக்கிற ரொம்ப தகுடு, மரம் இருக்கிற ரொம்ப தகுடுலேயே ஃபெசல் தகுடு. இது கொஞ்சம் வாழ்த்திக்கணும் கூட பைக்கில் ஓடுறதுக்காக, சைக்கிள் தடத்து வந்து 1.5 எம்எம் வாழ்த்திக்கணும் சூரம், இது வந்து 2.5 எம்எம் வாழ்த்திக்கணும் சூரம். ரைட், இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம். இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம்.